ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது டீ ஸ்டோர்ல இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் டிஷர்ட் பிரிண்டிங்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ நான் ஏர்லி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி டிஷர்ட் பிரிண்டிங் வந்து இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பிரிண்டிங் மெத்தட்ஸ் ஸோ டிஷர்ட் பிரிண்டிங்ல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து பேஸ் ஸோ வைனல் பிரிண்டிங் இருக்கு டி டு ஜி பிரிண்டிங் இருக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் பிரிண்டிங் இருக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு ஸோ அதுல இன்னைக்கு நம்ம வந்து வைனல் டைப் ஆஃப் பிரிண்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் இதுல ஸோ பெருசா வந்து நம்ம ஸ்கிரீன் பிரிண்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்றீங்க அந்த டிசைனை வைனல் கட்டர்ல உங்க மெட்டீரியல் வச்சு கட் பண்ண போறீங்க அந்த கட் பண்ண பீஸ் எடுத்து உங்க டி ஷர்ட்ல பொசிஷனிங் செட் பண்ணி ஃபியூஸ் பண்ண போறீங்க இவ்வளவுதான் ஃபியூஸ் மீன்ஸ் நீங்க வந்து அதை ஹீட் பிரஸ் பண்ணி மெல்ட் பண்ண போறீங்க ஸோ அவ்வளவுதான் இந்த நாலு ஸ்டெப்ஸ் தான் வந்து இந்த வைனல் பிரிண்டிங்ல இருக்கும் ஸோ டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு இந்த டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வைனல் பிரிண்டிங் பண்ணது தான் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 வாஷ் முடிஞ்சிருச்சு ஸோ ஸ்டில் வந்து நல்லா தான் இருக்கு யூசபிலிட்டி நல்லா தான் இருக்கு டியூரபிலிட்டி நல்லா தான் இருக்கு ஸோ வைனல் பிரிண்டிங் சப்ளையர் சொல்ற மாதிரி வந்து சப்ளைஸ் வந்து என்ன வேணா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் பட் ஆனா நம்ம வி ஹாவ் டு செக் இட் ஸோ நம்ம வந்து அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ அதை வச்சு தான் நான் கொடுத்தேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்
சோ இன்னைக்கு வந்து நம்ம வைனல் பிரிண்டிங் மெத்தட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் எப்படி பண்றதுன்னு. சோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோகஸ் பண்ற ஏரியாஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைனல் கட் பண்ணும்போது அதோட டெப்த் அண்ட் ஸ்பீடு வந்து செக் பண்ணிக்கணும். சோ இது வந்து டிஃபரெண்ட் ஆன் மேனுஃபேக்சரர், சோ ஒரு ஒரு மிஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். தென் பாத்தீங்கன்னா, கட் பண்ண வைனல்ல கரெக்டா வீட் பண்ணி எடுக்கணும். இட் மே ஹாவ் சான்சஸ் டு ரிமூவ் த பிரிண்டபிள் ஏரியா. சோ வந்து நீங்க எடுத்த டிசைனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்திலேயே வச்சுட்டு வீட் பண்ணணும். சோ பிரிண்டபிள் ஏரியாவை வீட் பண்ணாம நான் பிரிண்டிங் ஏரியாவை மட்டும் வீட் பண்ணி எடுத்துட்டு தென் பாத்தீங்கன்னா ஃபியூஸ் பண்ணணும். சோ ஹீட் பிரஸ் மிஷின்ல ஃபியூஸ் பண்ணும்போது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைமிங் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கு. சோ நான் யூஸ் பண்ணது 190°C 40 seconds யூஸ் பண்ணேன். சோ இட் ஹாஸ் டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ். சோ வந்து அந்த மெட்டீரியலுக்கு என்ன டெம்பரேச்சர் அண்ட் என்ன டைமிங் இருக்கோ அந்த டைமிங் தான் ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா ஃபாலோ பண்ணினா உங்களோட அவுட்புட், உங்களோட வைனல் பிரிண்டிங் வந்து பக்கா 100% பக்கா வந்துடும். சோ டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 60-70 வாஷ் முடிஞ்சிச்சு நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி, பட் ஸ்டில் வந்து அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ எந்த ஃபேட் எந்த வீடுமே ஆகல, வீடிங்லாம் ஆகல. சோ நல்லா இருக்கு, ஃபேடும் ஆகல அந்த பிரிண்டபிள் ஏரியாஸ். சோ பக்காவா இருக்கு. சோ வைனல் பாத்தீங்கன்னா, வைனல் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா, இது நார்மல் வைனல் கிடையாது, இது வந்து கார்மெண்ட் வைனல் வாங்க, பியூ வைனல் வாங்க. சோ அந்த வைனல் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணோம். தென் பாத்தீங்கன்னா இந்த மெத்தடு எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வி கான்ட் யூஸ் ஸ்கிரீன் பிரிண்டிங். சோ ஒரு சிங்கிள் ஆர்டர் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன் பிரிண்டிங் ஸ்கிரீன் ப்ரிப்பரேஷனுக்கே பாத்தீங்கன்னா 5-6 hours ஆகும். சோ அதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் ஆர்டர் நம்ம பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி சிங்கிள் ஆர்டர் இல்லைன்னா ரொம்ப மினிமல் ஆர்டர் வரும்போது நம்ம வைனல் பிரிண்டிங் யூஸ் பண்ணலாம். பட் டியூரபிலிட்டி எல்லாமே சேமா தான் இருக்கும், பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. சோ ஆனா நம்மளோட எந்த இடத்துல எதை யூஸ் பண்றோம்ன்றத நம்ம டிசைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் பண்றோம். ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் டி ஷர்ட் பிரிண்டிங் ஆர்டர் இருக்கு, பல்க் ஆர்டர் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் அண்ட் வெப்சைட் இருக்கு. சோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.